Bismillahir Rahmanir Rahim. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்கள் அனைவருக்கும் மேலான அருள் கிருபை செய்ய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இரண்டாவது நாளாகவும் இந்த தொடரை உங்களை அனைவரையும் சந்திக்க கிட்டியதையிட்டு சந்தோஷமடைகின்றேன். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லா. நாங்கள் நேற்றைய நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய இடம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்த பிரத்யேகமான சில விடயங்களை பற்றி நாங்கள் படித்தோம். மேலோட்டமாக சில விடயங்களை கலைத்தோம். அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி எடுத்து நடக்கலாம், அவைகளில் இருந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு படித்துக் கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன என்பவைகளை பற்றியும் சிறிது நேரம் கழித்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். இன்று எங்களுடைய வகுப்பினுடைய தலையங்கம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வீடு என்று சொல்லக்கூடியது ஒரு மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. மனிதனுடைய வாழ்நாளில் பல நாட்கள் அல்ல, பல வருடங்கள் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் அவன் கழிக்கிறான். திருமணம் முடித்து வாழ்க்கையை ஆரம்பிக்கும் வரைக்கும் பெற்றோருடைய வீட்டில், பிறந்த வீட்டில் வாழ்க்கையை நடத்தாட்டுவோம், வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். அதற்கு பெயர் எங்களுடைய வீடு, அதே தாய் வீடு, பெற்றோருடைய வீடு என்று சொல்லி எல்லாம் அதற்கு நாங்கள் பெயர் நாமம் சூட்டிக்கொள்வோம். அதற்கு பிறகு திருமணம் முடித்து விட்டோம், நிக்காக செய்து விட்டோம், எங்களுக்கு என்று சொல்லி ஒரு வீடு, அது எங்கள் வீடு, அது என்னுடைய வீடு, என்னுடைய குடும்ப வீடு என்று சொல்லி மனிதரை பொறுத்தவரையில் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அவனிடம் இருக்கக்கூடிய உடைமைகளில் ஒரு மிக முக்கியமான உடைமைதான் வீடு என்று சொல்லக்கூடியது. அந்த அருள், அந்த ஞானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொடுத்திருந்தான். நபிமார்களுடைய வீடுகளை பற்றியும் குரான் சுட்டிக்காட்டியிருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வீட்டை பற்றி குரான் சொல்லி இருக்கிறது. அவர்கள் அந்த வீட்டை மையமாக வைத்து துஆ கேட்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வீடுகளை, காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வீடுகளை பற்றி குரான் சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு முன்னால் கட்டப்பட்ட வீடுகளை பற்றி குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சைக்கிளியாக சில விடயங்களை மக்களை பற்றி வரலாற்று பின்னணிகள் இருக்கிறது. அங்கே கட்டப்பட்ட வீடுகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னாலேயே அவர்களுக்கு மதீனா முனவ்வராவில் துப்பா என்று சொல்லக்கூடிய மன்னன் ஒரு வீட்டை கட்டினான் என்ற வரலாறுகளும் இருக்கிறது. அந்த கடிதம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்தது. அபு அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு தஆலாவும் அந்த கடிதத்தை கொண்டு போய் அவரிடத்தில் ஸல்லல்லாஹு கொடுத்தார்கள். அதை வைத்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ஒட்டகத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள், ஃபஇன்னஹா மஹ்மூரா, அந்த ஒட்டகத்துக்கு ஏவப்பட்டிருக்கிறது, எந்த இடத்தில் போய் அந்த ஒட்டகம் தரிக்க வேண்டும், நிற்க வேண்டும் என்று அதற்கு தெரியும், என்னுடைய வீடு எங்கே இருக்கிறது என்பதாக. அந்த துப்பா என்று சொல்லக்கூடிய மன்னன் கட்டின வீட்டிலே வீட்டடியில போய், அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் போய் அந்த ஒட்டகம் அப்படியே அமர்ந்து கொண்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி அந்த வீட்டுக்குள்ளே போனார்கள். இப்படியாக வீடு என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒன்று, மிக முக்கியமான ஒன்று. அதை பற்றி நாங்கள் விரிவாக கவனிக்க வேண்டும், பேச வேண்டும். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடும் ஒரு மிக முக்கியமான
பார்த்தேன். அதிலும் குறிப்பாக அன்னை ஆயிஷா சித்தியப்பா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீடு. ஏன்தான் உலகத்துடைய வரலாற்றை மாற்றிய வீடு, உலகத்துடைய வரலாற்றை மாற்றிய வீடு என்று சொன்னால் அந்த வீடு, அந்த வீட்டுக்கு அது மிகையாக மாற்றும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலையிலும் மாலையிலும் வந்து போன வீடு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டிருந்த வீடு, மனிதத்துடைய இஸ்லாமிய உலகத்தினுடைய பெண்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொன்ன வீடு, அந்த வீட்டுக்குள்ளே பல வகையான பிரச்சனைகளுக்குரிய தீர்வு கொடுக்கப்பட்டது. சில பெண்மணிகள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடத்தில் ரகசியம் பேசுவார்கள் அவருடைய வீட்டு பிரச்சனைகளை பற்றி, அவர்களுக்கும் அவருடைய கணவனுக்கும் இடையில் உள்ள சிக்கல்களை பற்றி, முருகலைகளை பற்றி ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டுக்குள்ளே வந்து கலைப்பார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெண்மணி வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் ரகசியம் பேசுறாங்க. ரகசியம் யாரிடத்திலும் சொல்ல முடியாத பல நூறு ரகசியங்களை எங்களுடைய பெண்மணிகள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். யாரிடத்திலும் சொல்லுவது, நாங்க சொன்னா யாரு கேட்பாங்க, நாங்க சொன்னா யாரு கேட்பாங்க. அன்புக்குரியவர்களே, கொள்கொதுரு ஹைரி, நல்ல ஒரு காது, நல்ல ஒரு காதாக இருப்போமே. அமானிதங்கள் நிறைந்த ஒரு காது, மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள் சொல்லும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சுவைகள் அப்படியே இன்னும் ஒருவருடைய தலையில வைக்கப்பட்டதை போன்ற ஒரு உளவியல் ரீதியான ஒரு மன நிம்மதி அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஒரு பெண்மணி வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியம் பேசுகிறார் அவருடைய கணவனை பற்றி. என்னுடைய கணவன் என்னுடன் இப்படி நடந்து கொண்டார், நான் அவருடன் அதற்கு பிறகு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்வு, ஒரு பிரச்சனையை பற்றி கேட்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் அந்த பெண்மணி பேசின ரகசியம் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு கேட்கவில்லை. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவைகளை கேட்டுக் கொண்டிருந்தான். அதற்கு அல்லாஹ் தீர்ப்பு சொன்னான், قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي الى الله والله يسمع تحاوركما سبحان الله. அப்படிப்பட்ட ஒரு வீடு, பல நூறு பெண்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொன்ன வீடு. லக்கத் தாஃப பிஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய வீட்டை எத்தனையோ பெண்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள், சுத்தி கொண்டிருக்கிறார்கள். எதற்கு தெரியுமா? அவர்களுடைய வீட்டு பிரச்சனைகளை எங்களிடத்தில் சொல்லுவதற்காக. ஒரு கணவனை பற்றி ஒரு மனைவி இன்னமொருவிடத்தில் போய் முறைப்பாடு செய்கிறாள் என்றிருந்தால் அவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வீட்டை பற்றி நாங்கள் பேசப் போகின்றோம். குரான் நேரடியாக சொல்லுகிறோம் அந்த வீடுகளை பற்றி, குறிப்பாக அன்னை ஆயிஷாவுடைய வீட்டை பற்றி குரான் சொல்லுகிறது. சுபஹானல்லாஹ், உங்களுடைய வீடுகளுக்குள்ளே ஓதப்படக்கூடிய ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து உங்களுடைய கணவன் சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கக்கூடிய, ஓதி கொடுக்கக்கூடிய, சொல்லிக் கொடுக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் ஓதி காட்டுங்கள், சொல்லிக் காட்டுங்கள், ஞாபகமூட்டுங்கள். சுபஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு வீட்டை பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். அதற்கு மேலொருபடியாக உம்மஹாத்துல் முஃமினீனை பார்த்து குர்ஆன் நேரடியாக சொல்கிறது, அவர்களை பார்த்து விழித்து சொன்னாலும் அனைவருக்கும் சொந்தமானது. வக்கர்ன ஃபீ புயூதிக்குன்ன, நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள்ளேயே இருந்து கொள்ளுங்கள். ஜாஹிலியா காலத்துடைய பெண்களை போன்று தலைவிரி கோலமாக நீங்கள் சுத்தி திரிய வேண்டாம். வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் உடையை கொண்டு, ஆடையை கொண்டு உங்களுடைய உடம்பை மறைப்பது போன்று அல் ஹிஜாபு மில் புயூத், வீடுகளை உங்களுடைய பர்தாக்களாக மாற்றிக் கொள்ளுங்கள், வீடுகளை உங்களுடைய கவசமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள், வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். சுபஹானல்லாஹ், உம்மஹாத்துல் முஃமினீன்கள் சிலர் இந்த ஆயத்தை மையமாக வைத்து, இந்த ஆயத்தை ஆதாரமாக வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு வீடுகளில் இருந்து வெளியே வரவில்லை, அவர்களுடைய ஜனாசாக்கள் தான் வீடுகளுக்குள்ளே இருந்து தூக்கப்பட்டது.
சுண்ணத்தான ஹஜ்ஜுக்கும் போக இல்லை, சுண்ணத்தான உம்ராவுக்கும் போக இல்லை. ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஹஜ்ஜும் எங்களுடைய பரதான ஹஜ்ஜும் எங்களுடைய பரதான உம்ராவும் முடிந்து விட்டது. இதற்கு பிறகு இந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியே போவதாக இருந்தால் எங்களுடைய உடம்பு தான் போக வேண்டும், எங்களுடைய ஜனாசாக்கள் தான் போக வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்தார்கள் அந்த பெண்கள். அப்படிப்பட்ட வீடுகளை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். எப்படிப்பட்ட வீடு தெரியுமா? சுபஹானல்லாஹ். அந்த வீட்டுக்குள்ளே இருந்த அன்பு, அந்த வீட்டுக்குள்ளே இருந்த போலி வேஷ அன்பல்ல, யதார்த்தமான அன்பு, அன்பினுடைய உச்சகட்டம், காதலுடைய உச்சகட்டம், இஷ்குடைய உச்சகட்டம். அப்படிப்பட்ட ஒரு வீடு தான் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீடு. அந்த வீட்டை பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம். அது மட்டுமா? அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? உலகத்திலே வாழ்ந்து மறைந்த மூன்று தலை சிறந்த என்ன சொல்லுவது, எப்படி சொல்லுவது? சர்தாரி ஆலம் தாஜில் மதீனா முஹம்மது ரசூலுல்லாவை எப்படி புகழ்வது? அவருடைய உடம்பும் அந்த வீட்டுக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கிறது. அகிலத்தாருக்கு தலைவர் சையீதுல் அவ்வலீன் வல் ஆகிரீன், முன்னோர்களுடைய பின்னோருடைய தலைவர், ஜின்களுக்கும் தலைவர், மனிதர்களுக்கும் தலைவர், அல்லாஹ் ஹபீப் என்று சொல்லி, அல்லாஹுடைய ஹபீப் என்று சொல்லி அல்லாஹுவாலே அழைக்கப்பட்டவர். ஹரீஸ் என்று அம்மா சொல்லுகிறான், ரவுஃப் என்று அம்மா சொல்லுகிறான், ரஹீம் என்று அம்மா சொல்லுகிறான். அந்த நபியை பார்த்து அந்த நபி இறக்கமுடையவர், அந்த நபி கருணையுடையவர், அந்த நபியை நாங்கள் உலகத்திற்கு அகிலத்தாருக்கு ரஹ்மத்துல் ஆலமீனா அனுப்பியிருக்கிறோம் என்று அம்மா சொல்லுகிறான். அந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய குணம் இவ்வளவு உயர்ந்தது தெரியுமா, இன்னக்க லஅலா குலுக்கின் அஸீம் என்று சொல்லி அந்த நபியை பார்த்து அல்லாஹ் உயர்த்தி சொல்லியிருக்கிறான். நபியே நாயகமே, உங்களுடைய திருநாமத்தை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் என்று சொல்லுகிறானே. அப்படிப்பட்ட நபி அந்த வீட்டுக்குள்ளேயேதான் மறைந்திருக்கிறார், அந்த வீட்டுக்குள்ளே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமா? அதற்கு பிறகு நபிமார்களுக்கு பிறகு உலகத்திலே படைக்கப்பட்ட வாழ்ந்த மனிதர்களில் மிகச்சிறந்த சிரேஷ்டமான படைப்பினங்களில் மனிதர்களில் உள்ளவர்தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உற்ற நண்பர் ஹலீமத்து ரசூல். ஹதரத் ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த உம்மத்துக்கு அவருடைய ஹலீமாவாக இருந்து குஹை ஹிஜ்ரத்து போகும் பொழுது ஒன்றாக இருந்து மேலடியாக குர்ஆன் சொல்லுகிறது. ஹதரத் அபூபக்கரை பார்த்து அவர் சஹாபி என்பதால் இத் யகூலு லிஸாஹிபிஹி, சஹாபாக்கள் என்றால் தன்மை, சாஹிப் என்றால் பொறுமை, சிங்கர். அபூபக்கரை பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது சாஹிப் சஹாபி என்பதாக. இத் யகூலு, அந்த நபி சொல்லுகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஸாஹிபிஹி, அவருடைய நண்பருக்கு சாஹிபுக்கு சொல்லுகிறார். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட மனிதர் தான் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களும் அந்த வீட்டுக்குள்ளே மறைந்திருக்கிறார்கள். அது மாத்திரமா? எனக்கு பிறகு நபிமார்கள் யாரும் வரமாட்டார்கள். அப்படி ஒரு நபி வருவதாக இருந்தால் யாராக இருக்க வேண்டும்? குர்ஆன் 20 இடங்களில், கிட்டத்தட்ட 20 இடங்களில் ஹதரத் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிட்டிருக்கிறார். 20 இடங்களில் உமர் சொன்னது போன்று குர்ஆன் இறங்கி இருக்கிறது. உமர் சொல்லுவார் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படியே குர்ஆனும் இறங்கி இருக்கிறது. அல்லாஹும்ம பையின் லனா ஃபில் கம்ரி பயானன் ஷாஃபியா, ஒரு துஆ கேட்கிறார். யா அல்லாஹ், எங்களுக்கு மதுபானத்துடைய விடயத்தில் ஒரு கருத்தை, ஒரு சட்டத்தை சொல்லு. சுபஹானல்லாஹ். இன்னமல் ஹம்ரு வல் பைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம். சுபஹானல்லாஹ். எத்தனை சம்பவங்கள்! அப்படிப்பட்ட எனக்கு பிறகு நபிமார்கள் யாரும் வரமாட்டார்கள். அப்படி ஒரு நபி வருவதாக இருந்தால் அவர் இவராகத்தான் இருக்கும் என்று யாரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அப்படிப்பட்ட உமருடைய ஜனா கபரும் உமரும் அந்த வீட்டுக்குள்ளே மறைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வீட்டை பற்றித்தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். கற்பனை செய்து பாருங்கள், அந்த வீடு எவ்வளவு பெரிய வீடாக இருக்கும், எத்தனை அறைகள் இருக்கும், எத்தனை அறைகள் இருக்கும், எவ்வளவு பெரிய வீடாக இருக்கும். அந்த வீடு எங்கே இருக்கிறது? அந்த வீட்டை எங்களுக்கு போய் பார்த்து விட்டு வர முடியாதா? சுபஹானல்லாஹ்.
அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அந்த வீட்டுடைய ரகசியம் பெரிய ரகசியம். முதலாவது புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் மனிதனுக்கு வீடு தேவை, ஒரு வீடு கட்டாயம் தேவை. ஹதீஸ்கள் வந்திருக்கிறது, அர்பாவின் சாதத்தில் மர, ஒரு மனிதனுடைய சீதோவித்தனத்தில் நாலு விஷயம் கட்டாயம் அவனுக்கு அமைந்தால் அது நிச்சயமாக அது அவனுடைய சீதோவித்தனம். ஒரு பாக்கியம், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கு நசீபாக்குவானா. அர்பாத்தும் சாதத்தில் மர, ஒரு மனிதனுடைய சீதோவித்தனத்தில் நாலு விடயங்கள் இருக்கிறது. அதுல ஒன்றுதான் அல் மர் அத்து சாலிஹா, ஒரு சாலிஹான கணவன் அல்லது ஒரு சாலிஹான மனைவி. ஹமீஸ் தவந்திருக்கிறது சாலிஹான மனைவி என்பதாக, ஒரு சாலிஹான நல்ல ஒரு மனைவி, அதே போல நல்ல ஒரு கணவன், மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி, ரெண்டு பேரும் நல்லவர்களாக ஜோடி பொருத்தம், சாலிஹானவர்கள், விட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள், ஒருவரை ஒருவர் பொருந்திக் கொண்டவர்கள், ஒருவரை ஒருவர் விலகிக் கொண்டவர்கள், சாலிஹான ஒரு குடும்பம். இரண்டாவது வல்மஸ்கல் விவாச, ஒரு விசாலமான வீடு, விருந்தாளிகளை வரவழைக்கலாம், குழந்தைகளை பராமரிக்கலாம், ஒரு போதுமான அளவு ஒரு வீடு. நாலாவது நல்ல ஒரு பக்கத்து வீட்டுக்காரன். சுபஹானல்லாஹ், பக்கத்து வீட்டுக்காரன் யாராக இருக்கணும், நல்ல ஒரு பக்கத்து வீட்டுக்காரன். ஒரு மாற்றுமத்தை சார்ந்தவராக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு மாற்றுமத்தை சார்ந்தவராக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அவருக்கு என்னால் எந்த பிரச்சனையும் இல்லை, அவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் அன்பு பாராட்டிக் கொள்கின்றோம், அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்து வருகின்றேன், எனக்கு கிடைத்த நல்ல ஒரு பக்கத்து வீட்டுக்காரன். அடுத்த சொன்ன சல்லா சொல்லம், ஒரு கம்ஃபர்டபலான ஒரு வாகனம், வாகனிக்க வேண்டும், பிரயாணம் செய்ய வேண்டும். இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைத்த சீதோவித்தனத்தினுடைய ஒரு பகுதி என்று சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். எனவே வீடு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. குர்ஆன் இப்படி சொல்கிறது, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா, உங்களுடைய வீடுகளில் அல்லாஹ் உங்களுக்கு மன நிறைவை வைத்திருக்கிறார். சொந்த வீட்டில் வாழ்ந்து பாருங்க பார்ப்போம், சொந்த வீட்டில் வாழ்ந்து பாருங்க பார்ப்போம், ஒரு மன நிறைவு கிடைக்கும். மனநிறைவு சும்மா உதாரணம் அமைச்சு கொள்ளுறேன், இந்த நாட்டில் அடங்கி ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், சுகாதார ஒரு நோய் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, ஒரு ஆழ்கொள்ளி நோய் மிக வேகமாக பறந்து கொண்டிருக்க, கூலிக்கு காசு கூலிக்கு வீடு எடுத்தவர்களுடைய நிலைமையை கொஞ்சம் விஷயங்கள் பார்ப்போம். இந்த மாதம் கூலி, இந்த மாதத்துடைய எக்ரிமெண்ட் முடியுது, புதிய வீட்டுக்கு போகணும், எப்படி இருக்கும் கூலி வீடுகளில் வாழக்கூடிய குழந்தைகளுடைய சைக்கோலஜிக்கல், உளவியல் ரீதியாக அவர்களுடைய கருத்துக்கள், அவருடைய சிந்தனைகள் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு என்று சொல்லி ஒரு சொந்த வீடு இருக்க வேண்டும். திருமணம் முடிப்பதற்கு இருக்கிற நிபந்தனைகளில் ஒன்றுதான், மனைவிக்கு இருப்பிடம் கொடுப்பதற்கு கணவனுக்கு சக்தி இருக்க வேண்டும். வாழ்வதற்கு மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு மட்டுமல்ல சக்தி, ஒரு மனைவியை அவளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இருப்பிடமும் கொடுக்க வேண்டும், இருப்பிடமும் கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், சில சந்தர்ப்பங்களில் கணவன் மூத்தாகிவிட்டால் அந்த பெண் நாலு மாசம் பத்து நாள் இஜ்ஜா இருக்க வேண்டும், அந்த இஜ்ஜாவுடைய காலம் முடியும் வரைக்கும் வீடு கொடுப்பதே கணவனுடைய பொறுப்பு. நீங்கள் மௌத்தாகி போனதுக்கு பிறகும் அந்த பெண் இருக்கிற இருப்பிடத்தை நீங்கள் கொடுத்து விட்டுத்தான் போக வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள், இந்த விடயங்களை கவனித்திருக்கிற இஸ்லாம் சொல்லக்கூடிய கலாச்சாரம் ஒன்று இருக்கிறது, இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் ஒன்று இருக்கிறது. கலாச்சாரத்தை பொறுத்தவரையில் என்ன சாப்பிட வேண்டும், உங்களோட ஊர்ல என்ன சாப்பிடுறாங்களோ அதை சாப்பிட்டு போங்க, என்ன உருக்கோணம் உங்களோட ஊர்ல என்ன உடுக்கிறாங்களோ அதை உடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. எப்படி மருந்து குடிக்கோணும், உங்களோட ஊர்ல என்ன மருந்து இருக்குதோ அதை குடிச்சுக்கோங்க. பொதுவாக மக்கள் உடையென்று வந்தால் மட்டும்தான் இது இப்படித்தான் உடுக்க வேண்டும் என்று அவர்களாக ஒன்றை நினைத்து இதுதான் சுண்ணத்தான ஆடை என்று சொல்லி நாங்கள் கொண்ட என்ன செய்வோம், எப்படி உடுப்புல ஆடையில இதுதான் சுண்ணத்து என்று நாங்கள் ஒன்றை சொல்லுகிறோமோ
அப்படியாக இருந்தால் சாப்பாட்டிலே சொல்லுவோம், வீட்டிலேயே சொல்லுவோம், இல்ல பொழித்துக் கொண்டிருக்கிறது. யாருக்கு சரி, ஒருவருக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட சாப்பாட்டை தான் நான் சாப்பிடுவேன், அவர்கள் உடுத்தலை போன்றுதான் உடுப்பேன் என்று வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, வரவேற்கத்தக்க விடயம். மன் தஷப்பஹு கௌமின், யாரு யாருக்கு ஒப்புகமையாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் அவர்களோடு எதிர்பார்க்குவான் என்பது அது நபியினுடைய ஹதீஸ். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் அவர்கள் அனைவரையும் ஆக்கி வைக்க, நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். ஆனால் ஒன்று சொல்லுகின்றேன், அது தான் என்பது அல்ல, அது தான் என்பது கட்டாயம் அல்ல. வீடு இப்படித்தான் அமைய வேண்டும். எனவே மிக முக்கியமாக அன்பாக சொல்லுகின்றேன், மனிதனுடைய வாழ்க்கையில் வீடு என்று சொல்லக்கூடியது ஒரு மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. கூடி வீடுகளில் வாழக்கூடிய குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும், இவைகள்லாம் ஆய்வு செய்யப்பட்டு உளவியல் ரீதியாக தர்க்க ரீதியாக ஒரு குழந்தையினுடைய கல்வி நடவடிக்கைகளில் சொந்த வீடு இல்லை என்பது எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், அந்த குழந்தைகளுடைய ஒழுக்க நடவடிக்கைகள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஏனென்று சொன்னால் குரான் வீட்டை பற்றி சொல்லும் பொழுது வீடுகளுக்குள்ளே நுழைவதை பற்றி சொன்னது போன்று அறைகளுக்குள்ளே நுழைவதற்கும் மார்க்கம் சட்டம் சொல்லி தந்திருக்கு. அறைகளுக்குள்ள வாப்பட ரூம் எப்படி போகணும், வாப்பட அறை உள்ளுக்கு நீங்க எப்படி போகணும், வாப்பட மாஸ்டர் பெட்ரூம் சொல்லுவோம், உம்மட ரூம் சொல்லுவோம், டாக்டர் ரூம் சொல்லுவோம், தங்கச்சியில தம்பியிட ரூம் சொல்லுவோம், அறைகளுக்குள்ளே எப்படி போக வேண்டும், இதை பற்றி குரான் பேசி இருக்கிறது. எனவே வீடுகளுக்கென்று இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் ஏராளம், குரான் அதை பற்றி பேசியிருக்கிறது. ஒரு நல்ல குடும்பத்தை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்றிருந்தால் உங்களுக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய ஒன்றுதான் நல்ல ஒரு வீடு, போதுமான ஒரு வீடு. அது குழம்புளிக்கும் கட்டாயம் இல்லை, அது நகரப்புறத்தில் இருக்கும் அவசியம் இல்லை. உங்களுடைய சக்திக்கு ஏற்ப அஸ்கினோ உண்ணமின் ஹைசு சட்டத்தும் மின் புஜிக்கும், அது ஹலாலான வீடாக இருக்கும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வீடாக இருக்கும். ஹலாலான வீடு என்ன, மாமாட்ட வாங்கின வீடு அல்ல, சீதனம் வாங்கி முடித்தெடுத்த வீடு அது. அந்த வீடு உங்களுக்கு ஹலாலான வீடாக இருக்க மாட்டாது. நீங்க கேட்டு டிமாண்ட் பண்ணி இதை தந்தா தான் நிக்காக செய்வேன் என்று சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி நீங்க வீட்டையும் வாங்கிக் கொண்டே மனைவியையும் கபூல் செய்து கொண்டிருந்தால் அல்லாஹு அலம், அல்லாஹு அலம். மிக அன்பாக சொல்லுகின்றேன், வீடு கணவன் கொடுக்க வேண்டும். நீங்க கொடுத்த வீடாக இருந்தால் தான் அவன் உங்களிடத்தில் பெர்மிஷன் கேட்டுக் கொண்டு போவான். அவட வீட்டில் நீங்க இருந்தா நீங்க அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு போக வேண்டி வரும். இது உளவியல் ரீதியாக சரியாவுடைய பின்னணியிலிருந்து படிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பாடம். எனவே வீடு என்பது ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருந்த ஒன்று. வீடு யார் கொடுக்க வேண்டும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 வீடு கட்டினார்கள். ஒரே நேரத்தில் 9 வீடு இருந்துச்சு, 9 மனைவிமார்களுக்கும் ஒரு வீடு அல்ல, 9 மனைவிமாருக்கும் 9 வீடுகள், அறைகள். சூரத்துல் ஹுஜுராத் என்ற குர்ஆன்ல ஒரு சூராவை இருக்கிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுடைய அறைகள் என்று சொல்லி 9 வீடு கட்டின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகளார் பாத்திமத்து ஸஹ்ரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு வீடு கட்டுவது ஒரு பெரிய விஷயம் அல்ல, சின்ன விஷயம். யாரிடத்திலாவது சொன்னா என்னுடைய மகளுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்க கொண்டால் அங்கிருந்து அந்த அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மானே ரலி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு, பெரும்பெரும் பணக்கார சஹாபாக்கள் இருந்தார்கள், அவர்கள் எல்லாம் ஒரு வீட்டை கட்டி கொடுப்பது அவர்களுக்கு ஒரு சிரமமான விடயம் அல்ல. 9 வீடுகளை கட்டுவதற்கு சக்தி இருந்த முடியுமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு 10வது வீட்டை கட்டுவது கஷ்டமான விடயம் அல்ல. ஆனாலும் அந்த பொறுப்பு அந்த வேலை அவர்கள் செய்ய இல்லை. ஏன் தெரியுமா, காரணம் மர்மகன் அவர் கவ்வாம், ஒரு நிர்வாகி, அர்ரிஜாலும் கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் கணவன். ஒரு வீட்டையே வாங்கித்தாரத்துக்கு வக்கில்லாதவனா என்னுடைய கணவன் என்ற மனோநிலை வந்துவிடக்கூடாது. இவர் என்ன செஞ்சு கிழிச்சாரு, ஊடும் ஏண்ட ஊடு, ஏதோ ஏண்ட மாப்ப கொடுக்க பேத்து அவருக்கு ஒரு ஊடு கிடைச்சிட்டு, இவர் என்ன செஞ்சு கிழிச்சார் என்ற வாயால சொல்லாவிட்டாலும் உள்ளத்தால பேசத்தானே செய்வாள், உள்ளம் கரைக்கும் தானே. அந்த நிலைக்கு வந்தால் நீங்க நிர்வாகி அல்ல,
நீங்கள் நிர்வகிக்கப்படக்கூடியவர், நீங்கள் கவ்வாம் அல்ல, நீங்கள் அடுத்த வகுப்பாளராக மாறிவிடுவீங்க, அந்த பெண்ணுடைய நிர்வாகத்தில் நீங்கள் சிக்கிக் கொள்வீங்க. அப்ப உங்களுக்கு மட்டுமல்ல பிரச்சனை, உங்களுடைய முதுமை பருவமும் பிரச்சனை, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள உறவு பிரச்சனை, இப்படியாக பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும். எனவே வீடு என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. எந்த அளவுக்கு முக்கியம் என்று சொன்னால், புகாரி முஸ்லிம் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நபி, இந்த நபியன் இந்த அன்பியாரி, ஒரு நபிமார்கள் இருந்து ஒரு நபி ஒரு ஜிஹாதுக்கு போக வேண்டும், ஒரு அல்லாஹுடைய பாதையில் கல்வி போக வேண்டும். மக்களை அழைத்தார்கள், மக்களை கூப்பிட்டார்கள், வாங்க போக மட்டும் சொன்னேன். எல்லாரையும் கூப்பிட்டு விட்டு சொன்னாங்க, மூணு பேர் வரவாங்க, நீங்க மூணு பேர் என்னோட சேர்ந்து கொள்ளவானோ நீங்க உங்களுடைய வேலையை செய்வோம். சுகம் அல்லாஹுடைய பாதையில போறதுக்கு கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க, வாங்க போங்க சொன்னாங்க. மூணு பேர் ஒத்தர் யார் தெரியுமா? நிக்காகுக்குரிய ஏற்பாடு நடந்துட்டது, ஆனா இன்னும் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க இல்லை. அதாவது சுருக்கமா சொல்ல போனா பேச்சுவார்த்தை முடிச்சு, ப்ரோபோசல் முடிச்சு, சரி நிக்காக முடிஞ்சிட்டு என்று வச்சுக்கோங்களேன். ஆனா இன்னும் அவர்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையை ஆரம்பிக்க இல்லை. அப்படிப்பட்ட ஒத்தர் என்னுடைய வரவானம் என்ற நீங்க வந்தாலும் உங்களோட தலை உங்களோட உடம்பு தான் என்னோட இருக்கும், அல்லாம உங்களோட ஊக என்னோட இருக்க மாட்டாது, அது எப்பயும் அங்க இருக்கும். எனவே சிந்தனைகள் செதறண்டு போய்விடும், நீங்க என்னுடைய வரவானம் அவரையும் தடுத்தார்கள். ரெண்டாவது சொன்னாங்க, ஆச்சரியம், ரெண்டாவது சொன்னாங்க இன்னமொத்தரும் வரவானம். அவர் யார் தெரியுமா? வீட்டை ஒன்றை கட்டிக்கொண்டிருக்கிறார்கள், வீட்டை கட்டுறாங்க. ஆனா இதுவரைக்கும் அந்த வீட்டுடைய வேல் அவருக்கு பூர்த்தியாக இல்லை, கூரைய போட்டுக் கொள்ள இல்லை, சூரியனுடைய வெளிச்சம் உள்ளே வராமலும் மழை பெய்த தண்ணி உள்ளே வராமலும் ஒரு ஆரோக்கியமான ஒரு பாதுகாப்பான இடமா அந்த ஊர் இன்னும் இல்லை, அறவாசி வேலை முடிஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட உத்தரவு என்னுடைய வரவானம். ஏன் தெரியுமா காரணம்? அது உங்களுக்கு இதை விட முக்கியம், நீங்க அதை செஞ்சு முடிக்கணும், அதை முடிச்சுட்டு வாங்க. ஒரு வீடு கட்டி ஒரு குடும்பத்தை வாழ வைப்பது என்பது அவ்வளவு ஒரு முக்கியமான கர்மம் என்பதை கவனத்தில் கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை மிக அன்பாக சொல்லுகின்றேன், குழந்தைகளுடைய எதிர்காலம், உளவியல் ரீதியாக குழந்தைகளுடைய எதிர்காலம், அவருடைய கல்வி நடவடிக்கைகளுக்கெல்லாம் சொந்த வீடு என்பது ஒரு மிக முக்கியமான அம்சம், இதனை கருத்தில் கொண்டிருக்கு. இன்னும் ஒன்றையும் குறிப்பிட விரும்புகின்றேன், மேற்கத்திய நாடுகளில் வட அமெரிக்காவில் வாழக்கூடிய எம்மாத்திரமோ சகோதரர்கள், அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, எங்கிருந்து இந்த பழக்கம் வந்துச்சோ தெரியாது. அந்த நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப், அதாவது பிரஜாவுடைமை, சிட்டிசன்ஸ் ஒரு குடிமகனாக ஆகும் வரைக்கும் அந்த நாட்டு பாஸ்போர்ட் எடுத்துக் கொள்ளணும், அமெரிக்கா பாஸ்போர்ட் கிடைச்சோனும், கனடா பாஸ்போர்ட் கிடைச்சோனும், அல்லது பிரான்ஸ்ல ஒரு பாஸ்போர்ட் கிடைச்சிடணும், அல்லது யூகே ஒரு பாஸ்போர்ட் கிடைச்சிடணும் என்று சொல்லி அதுக்கு நோபெல்லாம் பிடிச்சி சதக்கா கொடுத்து தர்மம் செய்து அது கிடைச்சும் வரைக்கும் பண்ற பாடு வேற பாடு. ஆனா சொத்து வாங்க சில ஒன்று அங்க இருக்கிறது. பெரும்பாலும் மன்னிச்சுக்கோங்க, யாரையும் குறை சொல்ற நோக்கத்தில் சொல்லல, யதார்த்த சத்தை சொல்லுவது கடமை. உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லதாக இருக்கணும் என்றிருந்தால் நான் சொல்லக்கூடிய புத்திமதியை கேளுங்க. அரசாங்கத்தால் தரக்கூடிய சில பெனிஃபிட்டுக்காக வேண்டி, சில ஹவுசிங் பெனிஃபிட்டுக்காக வேண்டி வீடுகள் வாங்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இலங்கையில சொத்துக்களை வாங்கி எந்த பிரயோசனம் உங்களுக்கு கிடையாது. எத்தனையோ பேர் சொத்துகள் வாங்கிட்டாங்க, அனுபவிக்க கிடைக்கல, அவருக்கு போயிட்டாங்க. நான் கதையாக சொல்ல யதார்த்தமாக சொல்லுகிறேன், இருக்கிற இடத்துல இருக்கிற ஊர்ல ஹலாலான முறையில் அங்கிருக்கக்கூடிய உளமாக்கிட்ட கேட்போம், அங்கிருக்கிற டாக்டர்கிட்ட தான் மருந்து வாங்கணும், அங்கிருக்கிற டெக்ஸ்டைலர்கிட்டத்தைத்தான் நீங்க டெக்ஸ்டைல் வரணும். ஏதா ஒவ்வொரு ஊருக்கு டெக்ஸ்டைல முறை வித்தியாசம், டெக்ஸ்டேஷன் வித்தியாசம், ஒவ்வொரு ஊருக்கு டாக்டர்கிட்ட மருந்து வித்தியாசம். ஏன்னா அவர் மருந்து எழுதும் பொழுது அந்த ஊருடைய மருந்து, அந்த ஊருடைய காலநிலை பருவநிலை எல்லாத்தையும் பார்த்து தான் மருந்து செய்யணும். அங்கிருக்கிற நோய்க்கு உங்களுக்கு இலங்கையை தலைமோ பண்ணி கேட்டு மருந்து வாங்கலாம். இதே போல பத்துவா கேட்கும் பொழுது இங்க பத்துவா கேட்க வேணும், இங்கு இருக்கிறவர்கள் தங்கிருக்கிற நிலை தெரியாது, அங்க இருக்கிற எது அங்கிருக்கிற உலமாக்கள் அங்க என்ன பத்துவா கொடுத்திருக்கிறாங்க,
என்ன சொல்லி இருக்கிறாங்க, இங்க வாங்குவதற்குரிய கண்டிஷன் என்ன, சுபஹான். எனவே அங்கிருக்கக்கூடிய உலமாக்களை நாடுங்கள், உலமாக்களை நாடி அவர்கள்ட்ட கேள்வி, இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, நான் ஒரு வீடு வாங்க வேண்டும், எப்படி வாங்கிக் கொள்வது, இலங்கையில சொத்து வாங்கி வச்சிருக்கிறீங்க, இலங்கையில தானி பூமி இருக்குது, ஆனா கூலிக்கு காசு கட்டுறீங்க, கூலி கூண்டு எடுத்திருக்கிறீங்க, அந்த கூலி எங்க இருந்தோ வார காசு கட்டுறீங்க, சுபஹான். இப்படி வீடு வாங்க வேணும், இப்படி வாழும் அழகா வாழ்ந்தோம், சொந்த வீட்டில் வாழ்ந்தோம், மார்க்கம் அப்படி சொல்லி வீண்வரையும் செய்யவாங்க, போதுமான அளவு தேவையான அளவு அழகாக சகாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி மனிதர்களுடைய வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்ந்து வாழ பழகுங்கள். எனவே வீடு என்று சொல்லக்கூடியது மனிதனுடைய வாழ்க்கையில் பிரிக்கப்படக்கூடியாத ஒரு நியமத்து, எப்பையும் இருந்து கொண்டிருக்கிறது. குறைஞ்சபட்சம் சொல்லுவாங்க, ஜனாதாவை வைப்பதற்காக ஒரு வீடு வேணுமே, எந்த வீட்டுக்கு வந்து என்னுடைய ஜனாதாவை பார்த்துட்டு போகணுமே, அதுக்கு ஒரு வீடு கட்டுவோமே. முந்தின காலங்களில் வீடு கட்டக்குள்ள வீட்டுக்கு ரெண்டு கதவு வைத்து கட்டுவார்கள். எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்தவரையில், எங்களுடைய ஊர் பிரதேசங்களை பொறுத்து பழைய வீடுகளை பார்த்தால் வீட்டுக்கு ரெண்டு கதவு இருக்கும். வீடு கட்டக்குள்ளேயே வீட்டை கட்டியிருப்பாங்க, ஜனாதாவை பார்க்க வரணும், இந்த வாயிலாலவன் இந்த வாயிலால போகட்டுமே. பெண்களுக்கு என்று சொல்லி பிரத்யேகமான என்ட்ரன்ஸ் வீட்டுக்குள்ளே இருந்தது. இப்படியான ஒரு முன் உதாரணங்கள், முன்மாதிரிகள் இருந்திருக்கிறது. எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், வீடு என்பது திருமணத்துக்கு மட்டுமல்ல, ஜனாதாவை வைப்பதற்கும், நோயாளிகளை சேவம் விசாரிக்க வரக்கூடிய மக்களை அரவணைப்பதற்கும், விருந்தாளிகளுக்கு விருந்து கொடுப்பதற்கும் ஒரு வீடு தேவை. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவும் சொல்லி தந்திருக்கிறார்கள், அல்லாஹும்ம அக்ஃபிர் லி தன்பி வவஸ்ஸிஅ லி ஃபீ தாரி, எனது பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய வீட்டை விசாலமாக்கி வைப்பாயாக. ஒரு விசாலமான வீடு, உலமாக்கள் அந்த வீடு கபுரு என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அநேகமான உலமாக்கள் உலகத்தில் வாழக்கூடிய வீட்டை எனக்கு விசாலமான வீடாக தந்தன. ஒவ்வொரு குழந்தையையும் ஒவ்வொரு அறையில வைக்க வேண்டும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வீடு இருக்க வேண்டும், ஒரு ஆரோக்கியமான என்வாயர்மெண்ட் சூழல் இருக்க வேண்டும், பாதுகாப்பான சூழலாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்துடைய பத்தினத்தனத்தை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய வீடாக இருக்க வேண்டும். எனவே வீடு என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தில் தனியே பேச வேண்டும், தனியே கதைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆரோக்கியமான வீடுகளை தந்தருள வேண்டும். இப்ப நாங்க படிக்க போற பாடம் என்ன என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு எப்படி இருந்தது. நாங்க பின்னால படிப்போம். அன்னை ஆயிஷா ஸித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு குழந்தைகள் யாரும் இருக்கவில்லை, குழந்தைகள் யாரும் இருக்க இல்லை. ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டினுடைய அளவு சைஸ் என்னன்னு சொன்னால், 4x5 meters. அப்படி என்று சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 square feet வச்சுக்கோங்களேன், 75 square feet. இவ்வளவு தான் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு பேரும் வாழ்ந்த வீடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வர வந்த விருந்தாளிகளை எல்லாம் கவனிப்பது வீட்டிலே அல்ல, பள்ளி வாசல்ல, ரோபா ஷரீஃப்ல, மஸ்ஜிது நபவியில வரக்கூடியவர்களுக்கு எல்லாம் விருந்து உபசாரம் அங்க நடக்கும். திண்ணை தோழர்களுக்கான திண்ணை அது வேறையாக இருக்கும். இப்படியாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய வீடு, அன்னை ஆயிஷாவுடைய வீடு 20, அதாவது கிட்டத்தட்ட 75 சதுர அடிகள் கொண்ட ஒரு இடம்தான் அவர்களுடைய வீடு. அந்த வீட்டினுடைய கூரை எப்படி இருந்தது, அந்த வீட்டினுடைய சுவர்கள் எப்படி இருந்தது, சுவரை பொறுத்தவரையில் அது மண்ணால கட்டப்பட்ட ஒரு வீடு, மண் வீடு, மண் கல் அல்ல, சுண்ணாக்கல் அல்ல, சிவந்திகள் அல்ல. கூரை எப்படிப்பட்ட கூரை சொன்னால், அது ஓலையாக ஈச்சப்பல ஓலைகளால் வரியப்பட்ட ஒரு வீடாகத்தான் இருந்துச்சு. அதனுடைய உயரத்தை பற்றியும் பின்னால சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ள அறைகள் ஏதும் இருக்கவில்லை, ஒரே ஒரு அறை மாத்திரம் தான். பிற்காலத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துக்கு பிறகு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகு அதுல அறைகள் அறையொன்று வந்தது. அதை பற்றியும் நாங்கள் சொல்லுவோம். அந்த அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கு வீட்டுக்குள்ள இருந்த சாமான்கள் என்ன, சரக்குகள் என்னென்ன வகையான சாமான்கள், என்னென்ன பொருட்கள் வீட்டுக்குள்ளே இருந்தது, இவைகள் எல்லாம் உலமாக்கள் பேசியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். அந்த வீட்டினுடைய அளவு, அந்த வீட்டினுடைய சைஸ், அதே போல அந்த வீட்டுக்குள் இருந்த அறைகள், அந்த வீட்டுக்குள்ளே இருந்த சாமான்கள், கதவுகள் எப்படி இருந்தது. எனவே அந்த வீடு படிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான வீடு. அந்த வீட்டுக்கு, அந்த வீட்டை பற்றி சொல்றேன், ஹசன் ரஹ்மத்துல்லாஹி ஒரு தாபியீன்களை சேர்ந்தவர், சஹாபாக்களுடைய காலத்தில் பிறந்திருந்தாலும் கூட
ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் குந்து وانا مراهق ادخل بيوت رسول الله صلى بيوت ازواج النبي صلى الله عليه وسلم في خلافه عثمان حضرت عثمان غني عثمان ولي ஆட்சி காலத்தில் நான் ஒரு வாலிபனாக இருந்தேன். நான் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவியுடைய வீடுகளுக்கு உள்ளே நான் நுழைந்திருக்கிறேன். நுழைந்தால் என்னுடைய கையால கூறி எப்படி கேறும் فاتناول سقفها بيدي என்னுடைய கைகளை கொண்டு அந்த வீட்டுடைய கூரைகளை தொட்டு பார்த்தேன், தொட்டிருக்கிறேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதபுல் முஃப்ரத் என்ற கிரந்தத்தில் இந்த ஹதீஸை, இந்த பதிவை பதிவு செய்திருக்கிறார். எனவே வீட்டினுடைய உயரம் அவ்வளவு தான், அது உயரமாக இருந்தது. அந்த வீட்டுக்கு ரெண்டு கதவுகள் இருந்தது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கதவு மஸ்ஜிதுல் ரௌதா ஷரீஃபுக்கு பக்கமாக வைக்கப்பட்டிருந்த கதவு, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கதவினூடாகத்தான் பள்ளி வாசலுக்குள்ளே வருவார்கள். இன்னொரு கதவு இருந்தது, அதற்கு மறுபக்கமாக அந்த கதவினூடாக வீட்டுக்கு வெளியே போவதற்குரிய வசதி செய்யப்பட்டிருந்தது. எனவே இப்படிப்பட்ட ஒரு வீடாகத்தான் அந்த வீடு இருந்தது. அந்த வீட்டுடைய தன்மையை பற்றி சொல்லுவதாகத்தால் சுபஹானல்லாஹ், இரண்டு கபர்கள் வந்து விட்டது. முதலாவது கபரு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரு, அந்த வீட்டுக்குள்ளே தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே அறிவித்துவிட்ட ஒரு உண்மை. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்குள்ளேயே அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். வீட்டுக்குள்ளே அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அதே வீட்டுக்குள்ளேயே ஹதரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கிட்டத்தட்ட 2 வருடம் 5 மாதம் அந்த வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்தார்கள். ஒரு புறம் கணவன் மன்னரையில், அதே வீட்டுக்கு ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 2 வருடம் 5 மாதங்களுக்கு பிறகு தகப்பனாரும் வஃபாத்தாகி விட்டார்கள். தகப்பனாரையும் அதே வீட்டுக்கு அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். அவர்களும் அந்த வீட்டுக்குள்ளே அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த வீட்டுக்குள்ளேயே சர்வசாதாரணமாக வீட்டுக்குள்ள கணவன் இருக்கிறாரு, வாப்பை இருக்கிறாரு, எனவே அந்த வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத்தாகி 1.5 வருடங்களுக்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ள ஹதரத் உமரும் வந்து சேர்ந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு ஹதரத் ஆயிஷா சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில் சின்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டது. தன்னை கொஞ்சம் மறைத்துக் கொண்டார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த வீட்டுக்குள்ள உமர் ரழியல்லாஹு தஆலா வந்ததற்கு பிறகு அந்த வீடு 75 சதுரடிகள் கொண்ட அந்த வீடு 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 3 கபர்கள் ஒரு பக்கமாக, இன்னும் ஒரு சின்ன ஒரு துண்டு பகுதி அவர்களுக்கு ஏந்தால் உமர் ரழியல்லாஹு தஆலாவும் ஒரு மஹரம் இல்லாத ஒரு அந்நிய, அதாவது குடும்பத்தை குடும்பம் அல்லாத ஒருவர் அங்கே இருக்கிறாரே, எனவே அந்த வெக்க உணர்வு, அந்த வெக்க சுபாவம் அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு மறைவை கொண்டு வந்து ஒரு அறையாக அது உருவாக்கப்பட்டு அதிலே ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து வாழ்க்கையை மரணம் வரைக்கும் மௌத்து வரைக்கும் அதே வீட்டுக்குள்ளே வாழ்ந்தார்கள். மௌத்தாகக்குள்ள சொல்லிவிட்டு மௌத்தானார்கள், இந்த வீட்டுக்குள்ளே என்ன அடக்கம் செய்யக்கூடாது, பின்னால் படிப்போம், என்னை ஜன்னத்துல் பகீல ஹஜ்ரத் உம்மஹாத்துல் முஃமினீன் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதே இடத்தில் என்னை நீங்கள் அடக்கம் செய்து விடுங்கள் என்ற வசியத்தின் பிரகாரம் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய ஜனாசா அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, அப்படிப்பட்ட ஒரு வீடுதான் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீடு. அந்த வீட்டுக்குள்ள இறங்கின குர்ஆனுடைய திருவசனங்கள், அந்த வீட்டுக்குள்ள நடந்த நிகழ்வுகள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வீட்டை பற்றி மேலும் சொல்லுவதாக இருந்தால், அந்த வீட்டுக்குள் இருந்த பொருட்கள் எப்படிப்பட்ட பொருள், bayan.com அல்லாஹ் கண்டிப்பா எங்களுடைய வீடுகள் இருக்கக்கூடிய பொருட்கள் எத்துணையாகும், எப்படிப்பட்ட சொகுசான வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஆடம்பரமான வாழ்க்கை, தேவையில்லாத பொருட்கள் எம்மாத்திர வெத்தினி இருக்கிறது, தேவைப்படும் என்று சொல்லி வாங்கி வைத்த பொருட்கள்
டக்கிங் உடைக்க இல்லை, இன்னும் வாங்கிக்கொண்டு அப்படியே வந்து வைத்தது அப்படியே இருக்காது. மகளிட கல்யாணத்துக்கு கிடைச்சிட்டு மூணாவது மகளிட கல்யாணம் நடக்க போகுது. ஆனா முதல் மகளிட கல்யாணத்துக்கு கிடைச்ச கிஃப்ட் ஹதியாக்கு அதை கூட இன்னும் திறந்து பார்க்க இல்லை, அதை யாருக்கு கொடுத்து போடுறதுக்கு மனம் வருகிறில்லை. அப்படிப்பட்ட கஞ்சன்களாக மாறிவிட்டோம். வீட்டில் இருக்கக்கூடிய தளவாடம் அதை யாருக்காவது கொடுத்து போடுவோமே, ஏன் இவ்வளவெல்லாம் வச்சுக்கொள்ளணும், தேவைப்பட்ட வாங்கிக் கொள்வோமே, கொடுத்த அல்லாஹ் தருவானே என்ற மனோநிலை எல்லாம் எங்கேயோ போய்விட்டது, எங்கேயோ போய்விட்டது. எனவே அன்புக்குரியவர்களே, தேவைக்கு உள்ள வைகளை வைத்துக் கொள்வோம், தேவைக்கு மிச்சமானவை கொடுத்துடுவோம், இவ்வளவுக்கு போ கொடுத்து விடுவோம். கடையில் ஒரு மக்கா வீட்டில் கொஞ்சம் பொருட்கள் இருக்கு, தேவைக்கு ஏற்றப்போ சாப்பிடுவதற்கு ஒரு பிளேட், குடிப்பதற்கு ஒரு கோப்பர் கிளாஸ், தேயிலருந்துவதற்கு கொண்டு உறங்குவதற்கு ஒரு அறை, ஒரு கட்டில், சுபஹானல்லாஹ். இப்படியாக பேசுவது எனக்கும் மிக லேசான விஷயம், நடைமுறைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் அது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும், மிகப்பெரிய அருளாக இருக்கும். அம்மா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும், எனக்கும் உங்களுக்கும் தொகுக்க செய்ய வேண்டும். கடைகளுக்கு சாமான் பொருட்கள் வாங்குவதற்காக இந்த சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கோ அல்லது விண்டோ ஷாப்பிங்கோ அல்லது பெரிய 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 மோல்களுக்கு சாமான் பொருட்கள் வாங்குவதற்காக வேண்டி கடை தெருவுக்கு போக வேண்டிய கட்டம் ஏற்பட்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதுவும் தனியே பேசப்பட வேண்டும், அதுவும் தனியே பேசப்பட வேண்டும். கயாமத்துடைய அடையாளங்கள் ஒன்றுதான் இந்த பெரிய பெரிய மோல்ஸ், சூப்பர் மார்க்கெட். சும்மா மக்கள் போறாங்க, பல மனிதியாளர்கள் சுத்தி ஒன்று வாங்காம வருவாங்க. எங்க போறீங்க? விண்டோ ஷாப்பிங் போகணும், விண்டோ ஷாப்பிங். சுபஹான அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்தருவாங்க, எனக்கும் உங்களுக்கும் உண்மையை உண்மையாக விளங்கப்படுத்துவாங்க. கடைகளுக்கு போகும் பொழுது எப்பயுமே என்ன வாங்க போறோம் ஒரு லிஸ்ட போட்டு கொண்டு போவோம், லிஸ்டில் உள்ள படிக்கு வாங்குவோம், அதுக்கு மேல் மிச்சமாக எதுவும் வாங்குவாங்க. இதுவும் நல்லம், அதுவும் நல்லம், இதையும் சுவைத்து பார்ப்போம், அதுவும் சுவைத்து பார்ப்போம். பல நூறு பல ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாத இந்த உலகத்தில் ஒவ்வொரு வினாடியும் மௌத்தாகிக் கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு வினாடியும் மௌத்தாகிக் கொண்டிருக்கிறார்கள், வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். நானும் நீங்களும் ருசிக்கு சாப்பிடுற மக்கள், ஒரு கூட்டம் பசிக்கு கூட சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் பெரிய கூட்டம். ஆப்பிரிக்காவில் மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய உறவுகளில், என்னுடைய தாய் நாட்டில் சாப்பிட சாப்பாடு இல்லாமல் யாராவது சாப்பாடு கொடுக்க மாட்டார்களா? நானும் நீங்களும் ருசித்து சாப்பிட ருசித்து ருசித்து சாப்பிடுகின்றோம், ஆனால் பசித்து சாப்பாடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் ஒரு கூட்டம் வாடிக்கொண்டிருக்கு. எனவே அனாவசியமாக பொருட்களை வாங்க வேண்டாம், அனாவசியமாக பொருட்களை சேகரிக்க வேண்டாம், இருக்கிறதா கொடுத்து விடுவார். சல்லல்லாஹு அலைஹி வீட்டு விடுத்து அன்னை ஆயிஷா ஸித்திகா ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எங்க வீட்டு விடுக்கு மலசல கூட கூட இருக்கிறது, வாஷ்ரூம் என்று சொல்லுவோம், ரெஸ்டிங் ஏரியா என்று சொல்லுவோம் என்று எல்லாம் பேர் சொல்லுகின்றோம். அது இப்ப சொல்றோம், அதே தண்ணி பாதிக்காத டாய்லெட், வாஷ்ரூம் வெட். சுபஹான கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்ப ஹதரத் ஆயிஷா ஸித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய டாய்லெட் அங்க இருந்துச்சு, அவங்க எந்த வருஷமும் போனாங்க. புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வந்து பின்னால படிப்போம், பின்னால நீண்ட ஹதீஸ் இருக்கு. சொல்றாங்க, மதீனத்துடைய பெண்கள், மக்கத்துடைய பெண்கள் வீடுகளுக்குள்ள, இப்ப வீட்டுக்குள்ளே அல்ல, இப்ப பெட்ரூம் உள்ளதுதான் டாய்லெட், அதுக்கு அட்டாச்சு பேர் வச்சுட்டோம், உள்ளே இருக்குது, வெளியே போக வேண்டிய தேவையில்லை. அந்த காலத்து பெண்கள் இரவையில மாத்திரம்தான் வெளியே போவாங்க, இரவையில மாத்திரம்.
தேவ வரும் ராவைக்கு மட்டும் நாங்கள் அப்படி பழக்கப்பட்டிருக்கின்றோம், நாங்கள் அப்படி பழக்கப்பட்டிருக்கின்றோம். எங்களுக்கு இரவையில் மாத்திரம்தான் மனசலம் கழிக்க வேண்டிய தேவை ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் நாங்கள் ராவைக்குத்தான் போவோம், வெளியே போவோம், பாலைவனத்துக்கு போவோம். அப்படித்தான் ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு இருந்துச்சு. பிந்தின காலங்களில் தான் வீடுகளுக்குள்ள, வீட்டுக்கு பக்கத்தில், வெளியில மனசலம் கூடம் கட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சலுகை கிடைத்தது, ஒரு சந்தர்ப்பம் அமைந்தது. ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அப்படிப்பட்டவைகள் இருக்க இல்லை என்பதை ஹதீஸ்கள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதே போல அந்த மூணு கபறு எப்படி இருக்கிறது வீட்டுக்கு, ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. அபூ தாவூதுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிதாபு ஜனாயிஸ்ல இந்த ஹதீஸுடைய விரிவாக்கம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஒரு பேரண்ட பேர் தான் முஹம்மத் இல்ல காசிம். அவருடைய வாப்பட பேர் முஹம்மத். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய மகனார் முஹம்மத், அவருடைய பேர் காசிம். காசிம் என்பவர் ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு தம்பியின மகன், தம்பியின் மகன். இந்த காசிம் என்பவர் சொல்றாரு, நான் ஒரு நாள் என் சாட்சி மாமி வாப்பட தங்கச்சி மாமிட்ட நான் பேசியிருந்தேன் வீட்டுக்கு. அந்த வீட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போய் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் சாட்சி ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை கொஞ்சம் திறந்து காட்டுங்களேன். அதுல ஒரு புடவையால மூடி இருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் ரெண்டு கபர், என் அப்பட கபர் இருந்துச்சு, என் அப்பட கூட்டாளி ஹஜரத் உமருடைய கபர் இருந்துச்சு. நான் அந்த கபரை பார்க்க விரும்பினேன். மக்கானத்தில் குபூர் சதாசா மஸாலத் தாஹில பைத்திஹா, அந்த வீட்டுக்குள்ளதான் மூணு கபரும் இருக்கிறது. ஃபகத் ரத்தத்ஹா பிமா யஸ்துர்ஹா மினல் அயின், கண்ணுக்கே அந்த கபறுகள் தென்படாத அளவுக்கு அந்த கபறுகளை மறைத்து வைத்திருந்தால் நான் போய் சொன்னேன், இந்த கபறுகளை கொஞ்சம் திறந்து காட்டுங்களேன், நான் பார்க்க விரும்புகிறேன். அந்த மூன்று கபறுகளையும் என் சாட்சி கொஞ்சம் திறந்து காட்டினார். அது நிச்சம் ஒரு குப்பா குப்பா மாதிரி உயர்ந்ததாக அப்படியே மண்ணை போட்டு அப்படி உயர்த்தியாகவும் இருக்க இல்லை, அது தரமட்டமாக இருக்கவும் இல்லை. அந்த ரெண்டுக்கும் இடையில கொஞ்சம் சின்ன அடையாளம் இருக்கிற அளவுக்கு அந்த கபறுகளை சுத்தி சின்ன சின்ன சிவப்பு நிற கற்களை கொண்டு ஒரு அடையாளமிடப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலையத்தான் அந்த வீட்டுக்குள்ள கண்டேன். அல்லாஹு அக்பர். பக்குளுக்கு நான் கேட்டேன் சாட்சியை பார்த்து, சாட்சி இந்த மூணு கபறுகளையும் ஐன கபரு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் எதுன்னு கேட்டேன். ஃபஅஷாரத் பியதிஹா, கைய காட்டினாங்க, இதுதான் ஹஜரத் ரசூலுல்லாஹுடைய கபர் என்று சொல்லி சொல்லிட்டு கண்ணால ரெண்டு பெரிய கண்ணீர் சொட்டு கொட்டிச்சுது. சும்மா தஹத்தரத் அலா ஹத்தைஹா தம்அதானி கபீரத்தானி, ரெண்டு பெரிய கண்ணீர் தொட்டு என் மாமியிட கண்ணில் அப்படியே கொட்டிச்சுது. அவசரமாக அந்த ரெண்டையும் நான் கண்டுகொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி மிக வேகமாக அவசரமாக அதை துடைத்துக் கொண்டார்கள். ஆனா நான் கண்டுட்டேன். கணவன் மௌத்தாகி உமருடைய ஜனாசாவும் மௌத்தாக என்று சொன்னால் கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு பிறகு, 13-14 வருடங்களுக்கு பிறகு. இதுதான் அன்பு, இதுதான் இஷ்க், இதுதான் முஹப்பத். அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க, வீட்டை விட்டு பிரிஞ்சு போக இல்லை சொன்னாங்க. இதுதான் அதுக்கு பிறகு கேட்டேன் அந்த ரெண்டு மத்த ரெண்டு கபரையும் காட்டி, இந்த ரெண்டிலையும் எங்க அப்பட கபர் எங்கன்னு கேட்டேன். அப்பா அபூபக்கருடைய கபர் அங்க அபூபக்கர் சொன்னாங்க, இதுதான் எங்க வாப்பா உண்ட அப்பட கபர்.
ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்துக்கு கிட்ட தலைமாட்டுக்கு தலைக்கு கீழே கன மதுஃபூன் இந்த ராசின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹுடைய தலைமாட்டு தலைக்கு பக்கமாக கீழ் பக்கமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் சொன்னேன், இதே உமருடைய கபர் என்று சொன்னதுக்கு பிறகு ஹஜரத் உமருடைய கபரையும் பார்த்தேன். இதுதான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய வீடு, அன்னை ஆயிஷாவுடைய வீடு, உலகத்துடைய வரலாற்றை மாற்றி அமைத்த வீடு. அந்த வீட்டுக்குள்ள நிலைமை இப்படித்தான் இருந்துச்சு. அந்த வீடு உலகத்துக்கு சுபஹானல்லாஹ் நல்லதை மட்டுமல்ல அகிலத்தாருக்கு நல்லதை போதித்த வீடு. அந்த வீட்டுக்குள்ள பல குழந்தைகளை அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா வளர்த்தெடுத்தார்கள். குழந்தைகளை பெற்றெடுக்கவில்லை, ஆனால் குழந்தைகளை வளர்த்தெடுத்தார்கள். அரபுல சொல்லுவார்கள், அல் உம்மு லைஸத் மன் வலதத் பல் மன் அஞ்சபத். தாய்மை என்பதே குழந்தைகளை பெற்றெடுப்பதல்ல, குழந்தைகளை வளர்த்தெடுப்பது. அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா பல குழந்தைகளை வளர்த்திருக்கிறார்கள். ஒரு தாய் இப்படித்தான் இருக்க வேண்டும். 9 மாதம் குழந்தைகளை சுமந்து பெற்றெடுப்பது, அது உலக இயல்பு. உலக இயல்பு. நீங்க உண்ட சாப்பிட்டா 9 மணித்தியாலத்தில் அது மலமாக வெளியே போய்விடும். ஏதாவது குளித்தால் ஒரு 5-6 மணித்தியாலத்தில் அது அது யூரினாக அது சிறுநீராக வெளியே போய்விடும். ஒரு ஆணுடைய இந்திரியம் விந்து ஒரு பெண்ணுடைய கருவுக்குள்ள போனால் அது 9 மாதத்தில் ஒரு குழந்தையாக வெளியாகிவிடும். அது இயற்கை, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் சொல்கிறான், அது அவருடைய கட்டித்தனம் அல்ல. அஃபராயித்தும் மா துன்னூன் அஅன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். அது எங்களுடைய நம்முடைய வேலை அல்ல. நாங்கள் அந்த புள்ளையை வெளியாகி சும்ம சபீல யஸ்ஸா, இது எவ்வளவு கட்டித்தனம் அல்ல, இது எங்களை கட்டித்தனம், இது நாங்கள் தான் செஞ்சோம், நீங்கள் அல்ல. ஆனா அந்த புள்ளைய வளர்க்கிறது உங்களோட பொறுப்பு. அந்த புள்ளைக்கு நல்ல ஒரு தாயாக தகப்பனாக இருக்கிறது நீங்க. அல் உம்மு லைஸத் மன் வலதத், ஒரு தாய் என்பது குழந்தைகளை பெற்றெடுத்தவள் அல்ல, மாறாக குழந்தைகளை வளர்த்தெடுத்தவள், குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுத்தவள் என்ற கருத்தை உலமாக்கு எழுதி வைத்திருக்கார். அந்த அடிப்படையில் பல முன்னோடிகளான இமாம்களை, தாபிகீன்கள் தலை சிறந்த உலமாக்களை உருவாக்கின பெண்மணிதான் அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா. அந்த குழந்தைகளை எல்லாம், அந்த மகான்களை எல்லாம் உருவாக்கினர் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டுதான். அந்த வீடு ஒரு மதரசா, அந்த வீடு ஒரு பல்கலைக்கழகம், அந்த வீடு ஒரு பாசறை, சுபஹானல்லாஹ். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, வீடு எவ்வளவு சிறுசி பெருசு என்பது முக்கியமல்ல, வீட்டுக்குள்ளே நடப்பது என்ன என்பதுதான் முக்கியம். நல்ல வீடுகளாக வீடுகளை மாற்றிக் கொள்ளுங்கள். குர்ஆனுடைய ஆயத்துக்களும் நபியினுடைய ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையும் அல்லாஹுடைய ஜிக்ரும் நன்மையை கொண்டு ஏறக்கூடிய பழக்க வழக்கமும் وَالْمُؤْمِنُونَ وَالْمُؤْمِنَاتُ بَعْضُهُمْ أَوْلِيَاءُ بَعْضٍ يَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ. முக்மினான ஆண்களும் முக்மினான பெண்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரே ஒரு இடம் வீடுகள் மட்டும்தான். ஒரு பெண்ணை சூழ 4 ஆண்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பார்கள், தகப்பனார் இருப்பார். இந்த பெண்ணை சூழ அந்த பெண்ணுடைய தகப்பனார், அந்த பெண்ணுடைய கணவன், அந்த பெண்ணுடைய குழந்தைகள், அந்த பெண்ணுடைய சகோதரர்கள், இவர்கள் 4 பேரும் அந்த பெண்ணுக்கு மகரமானவர்கள், அந்த பெண்ணுடைய சொந்தம். அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க? கணவனுடைய தகப்பனும் அந்த பெண்ணுக்கு மகரம், கணவனுடைய சகோதரனுடைய குழந்தைகளும் அந்த பெண்ணுக்கு மகரம். சுபஹானல்லாஹ். அந்த பெண்ணுடைய குழந்தைகளுடைய குழந்தைகளும் பேரப்புள்ள எல்லாம் மகரம். எனவே அந்த வீட்டை ஒரு கலாசாலையாக, ஒரு கல்விக்கூடமாக, ஒரு வகையினுடைய அறிவு சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய இடமாக, அந்த வீட்டினுடைய தலையெழுத்தையே மாற்றிவிடக்கூடிய ஆளுமை படைத்தவளாகத்தான் அல்லாஹ் பெண்களை ஆக்கி வைத்திருக்கிறான். அதற்குத்தான் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை படிக்கிறோம். இவ்வளவு சின்ன ஒரு வீட்டை
உலகத்துடைய தலையெழுத்தையே மாற்றின வீடாக அல்லாஹுக்கு ஆக்க இயலும் என்றிருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்தவர்கள் தான் இல்லாமல் போனாலும் அந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்தவர்களை பராமரித்துக் கொண்டிருந்த அல்லாஹ் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் உதவி கேட்போம். எங்களுடைய வீடுகளையும் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்று வானலோகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு எங்களுடைய வீடுகளையும் மின்னக்கூடிய வீடுகளாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எங்களுடைய வீடுகளுக்குள்ளே வாழக்கூடிய குழந்தைகளையும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளையும் கண்குளிச்சிகளாக அல்லாஹ் ஆக்கித்தர வேண்டும் என்று இறைவனை வேண்டி பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.